சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று குழந்தைகளுக்கும் அறுவை சிகிச்சை உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறந்த குழந்தைகளுக்கு சமயத்தில் மலம் கழிக்கும் துளையே இல்லாமல் பிறக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைக்கு வயிற்றில் உள்ள மலம் வெளியே செல்ல வேண்டும். அந்த இல்லாமல் பிறக்கும்போது அதை இமீடியட்டாக, பச்சிலும் குழந்தையாக இருந்தால் கூட இமீடியட்டாக கொண்டு போயிட்டு அந்த துளையை உருவாக்கி அந்த மலத்தை வெளியில் கொண்டு வந்து குழந்தைக்கு நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்காக முக்கியமாக பிறந்த குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. இரண்டாவது, குழந்தைகள் ஆண் குழந்தைகள் கணக்கும் இந்த விரை வீக்கம் சின்ன குழந்தைங்களுக்கே உண்டு. பிறந்த ஒரு மாதத்திலேயே பார்த்தோம் என்றால் விரை நல்ல வீக்கமாக இருக்கும், அதற்குள் நீர் சேர்ந்திருக்கும். அது போக போக ஒரு சில குழந்தைங்களுக்கு சரியாக போய்விடும். ஒரு வயது வரையுமோ அல்லது எட்டு மாதத்துக்கு அப்புறமும் குழந்தைங்களுக்கு அதை விட பெருசாகவே கொண்டு வந்தால் அதற்கு மருத்துவம் அறுவை சிகிச்சை செய்து சரி செய்ய வேண்டும். மூன்றாவது, பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அளவிற்கே குழந்தைகளுக்கும் ஹெர்னியா என்று ஏற்படும். குழந்தைகள் முக்கினாலோ, மலம் கழிக்கும் போது முக்கினாலோ அல்லது இருமினாலோ ஹெர்னியா வரக்கூடிய அந்த இடங்களில் ஒரு வீக்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இருமும் போது அந்த வீக்கம் வரும், படுத்து விட்டால் அந்த வீக்கம் குறைந்துவிடும். அது ஹெர்னியா என்று சொல்வார்கள். அதற்கும் அதுக்குரிய அறுவை சிகிச்சை நிபுணர்களை கவனித்து பார்த்தால் அவர்கள் அதற்குரிய அறுவை சிகிச்சை செய்து அதை சரி செய்து விடுவார்கள். இது மட்டுமல்லாமல் குழந்தைங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணும் துளைகளில் அடைப்பு ஏற்பட்டுவிடும். அடைப்பு ஏற்பட்டு விட்டால் அதனால் கிருமிகள் உள்ளுக்குள்ளேயே இருந்து போய் குழந்தைங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு யூரின் செல்லும் வழியில் உள்ள தோலை நீக்கி விடுவார்கள். அதனை ஆங்கிலத்தில் சர்க்கம்சிஷன் என்று சொல்வார்கள். அதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு சில நேரங்களில் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி சர்க்கம்சிஷன் செய்த குழந்தைங்களுக்கு பார்த்தோம் என்றால் குழந்தைங்களுக்கு யூரின் நன்றாக பாஸ் செய்துவிடும். அதனால் குழந்தைங்களுக்கு மேற்கொண்டு காய்ச்சல் கிருமிகள் நோய்கள் வருவது குறைந்துவிடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு காமனாக நம்ம பார்க்குறோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் நாம் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். அது தவிர குழந்தைங்களுக்கு மூளைக்குள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் மேஜராக ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது ஏற்படும். இதுமாரி காமனாக குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை செய்தால்தான் குழந்தை நன்றாக இருக்கக்கூடிய காரணங்களை மருத்துவர்கள் கூறும்பொழுது அதனை நாம் ஏற்றுக்கொண்டு குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் அதை செய்தோம் என்றால் நன்றாக இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கிளஃப்ட் லிப் என்று சொல்வார்கள், அதற்காக கவர்மெண்ட்லேயே நிறைய ப்ரோக்ராம் செய்து அந்த விஷயத்துக்காக அதற்குரிய கை நேர்ந்த நிபுணர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களை வைத்து நாம் கவர்மெண்ட்டிலேயே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதற்கும் எல்லா வசதியும்